அக்னியின் முக்கியத்துவம் நிஷேகாதி ஸ்மசானந்தம் 40 சம்ஸ்காரங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது தாயார் வயிற்றில் எந்த தினத்தில் தேக காரணமான கரு இருக்க ஆரம்பித்ததோ அந்த நிஷேகம் முதல் தேகம் அக்னிக்கு ஸ்மசானத்தில் மயானம் ஆகூதி ஆகிற வரைக்கும் 40 கர்மாக்கள் செய்யப்பட வேண்டும். நிஷேகம் அக்னி சாட்சியாக செய்யப்படுகிறது. கடைசியில் ஸ்மசான கர்மாவும் அக்னியிலேயே செய்யப்படுகிறது. வாழ்நாள் பூராவும் அக்னியை அணையாமல் காத்து வர வேண்டும். பிரம்மச்சாரி தினந்தோறும் சமிதாதானம் பண்ணி அக்னி காரியம் செய்ய வேண்டும். அக்னி சாட்சியாக விவாகமான பின் கிரகஸ்தர்கள் ஔபாசனம் என்பதை அக்னியில் செய்ய வேண்டும். வானப்பிரஸ்தனுக்கு கக்ஷாக்னி என்று ஒரு அக்னி சொல்லப்பட்டிருக்கிறது. அது காட்டில் செய்வது. சந்நியாசாசிரமத்தில் மட்டும் அக்னி இல்லை. சந்நியாசியிடம் ஞான அக்னி இருக்கிறது. அவனுடைய பிரேதத்துக்கும் அக்னி சம்ஸ்காரம் கிடையாது. புதைப்பது மரியாதைக்காக செய்வது. நியாயமாக அவனுடைய சரீரத்தை நாலாக வெட்டி காட்டில் 4 திக்கிலும் போட்டுவிட வேண்டும். அது அங்கே உள்ள பிராணிகளுக்கு ஆகாரமாகும். ஜனங்களுக்கு உபத்திரவம் இல்லாமல் இருப்பதற்காக காட்டில் போட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யாவிட்டால் புதைத்து அதன் மேல் மரம் செடிகளை வைக்க வேண்டும். காட்டில் போட்டால் பிராணிகளுக்கு ஆகாரமாகிறது. புதைத்தால் மரங்களுக்கு எருவாக ஆகிறது. இப்பொழுது பிருந்தாவனம் கட்டுவது முதலியவை மரியாதையால் செய்பவை. பில்வம் அஸ்வத்தம் முதலிய பெரிய மரங்களை சந்நியாசியை புதைத்த இடத்தில் வைக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஜாதியாருக்கும் அக்னி காரியம் உண்டு. விவாக காலத்தில் எல்லா வர்ணத்தாரும் ஔபாசனம் பண்ண வேண்டும். பிறகு எல்லோரும் அந்த அக்னியை காப்பாற்ற வேண்டும். இப்பொழுது பார்சி என்கிற பார்சிகர்கள்தான் அக்னியை காப்பாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய மத கிரந்தத்திற்கு ஜண்டவஸ்தா என்று பெயர். சந்தோவஸ்தை என்ற வேத பாகம் அப்படி வந்திருக்கிறது. ஜுராஸ்திர என்பவர் அவர்களுடைய ஆச்சாரியர். அந்த பெயர் சௌராஷ்டிர என்பதன் சிதைவுதான். ஈரான் தேசம் அவர்களுடையது. ஆரியன் என்பது ஈரான் என்று மாறிவிட்டது. அவர்கள் அக்னி அணைந்து போனால் அதிக செலவு செய்து பெரிய பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்கிறார்கள். நம்மிடத்தில் அக்னி காரியம் இந்த நூற்றாண்டு தொடக்கத்தில் இருந்து குறைந்துவிட்டது. வாழ்க்கை மாறிவிட்டது. ஸ்ரத்தை இருந்தால் இந்த உத்தம சம்பத்தை காத்து வைத்துக் கொண்டிருக்கலாம். ஸ்ரத்தை இல்லாததற்கு இந்த கால படிப்பு ஒரு முக்கியமான காரணம். இந்த தேகத்தையும் கடைசியில் ஆகூதியாக தேவதைகளுக்கு ஹோமம் செய்து விட வேண்டும். அதற்காகத்தான் பிரேதத்துக்கு நெய்யை தடவி அதையும் ஒரு திரவியமாக ஹோமம் பண்ணுகிறார்கள். அதுதான் தகன சம்ஸ்காரம்.